அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட் 123 27 கணக்கு. y ஸ்கொயர் ஈக்குவல் டு x மற்றும் y ஈக்குவல் டு x மைனஸ் 2 ஆகியவற்றுக்கு இடையேயாக பரப்பும். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் என்க்ளோஸ்டு பை y ஸ்கொயர் ஈக்குவல் டு x அண்ட் y ஈக்குவல் டு x மைனஸ் 2. இப்போ எதுக்குமே நம்ம பார்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு x, y ஈக்குவல் டு x மைனஸ் 2. ஸோ இந்த ரெண்டுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா yங்கிற இடத்துல இதை போடும் x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 பிளஸ் x கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் x ஈக்குவல் டு 0. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ x மைனஸ் 4 x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 4,1. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணு. வென் எக்ஸ் ஈக்குவல் டு யூ ஆர் டேக்கிங் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இங்கே 4 போட்டீங்கன்னா ஆன்சர் ஒய்க்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் 4,2. ஏன்னா இங்கே இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணும். கண்டுபிடிச்ச எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது இங்கே 4 போட்டோம்னா 4 மைனஸ் 2 2. அடுத்தது இந்த 1 சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுனா இந்த இடத்துல என்ன கிடைக்கும், மைனஸ் 1. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 4,2 1 மைனஸ் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எக்ஸ் இங்கே இந்த இடத்துல இப்போ நம்ம டிரா பண்ணுறதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 எப்படி டிரா பண்ணணும். இப்போ நமக்கு அட்லீஸ்ட் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாவது தேவை இல்லையா. ஸோ இங்கே எக்ஸ் இங்கே ஒய், எக்ஸுக்கு 0 போட்டோம்னா ஒய் வேல்யூ மைனஸ் 2. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஒய் வேல்யூ மைனஸ் 2, ஒய்க்கு 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸ் வேல்யூ 2, தென் எக்ஸுக்கு 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஒய் வேல்யூ 2. அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். அப்போ இதை எப்படி ட்ரா பண்ணுவோம், 0 மைனஸ் 2 0, இந்த இடத்துல மைனஸ் 2 இங்கே வச்சுக்கோ. ஸோ இது 0 மைனஸ் 2 2,0 இல்லையா. ஸோ இது 2. ஸோ இந்த இடத்துல 2,0. அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த லைனை வந்து இப்படி போட்டுக்கணும். ஸோ இந்த லைன் தான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ திஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இந்த பேராபோலா வரையினுடையா ஒய் ஸ்கொயர் எக்ஸ், இந்த பேராபோலா எங்கே கட் ஆகுது, 4,2 1 மைனஸ் 1 மீட் ஆகுது. 1 மைனஸ் 1 எங்கே இருக்கும், இது 2 அப்படிங்கிறப்ப இது 1, இந்த இடத்துல மைனஸ் 1. ஸோ இது வந்து 1 மைனஸ் 1. தென் 4,2 இது 2, இங்கே 4ங்கிறப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம், இந்த இடத்துல 2 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்போ இப்படி இப்படி வந்து தெரியும். அப்போ இந்த ஏரியாவில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா வி வாண்ட் டு ஃபைண்ட், இந்த பாயிண்ட் வந்து 4,2. இந்த ஏரியா சரி, இந்த பாயிண்ட் வந்து 4,2. இப்போ இந்த ரேஞ்ச் இந்த ரீஜன் வந்து ரெண்டு பார்ட்டாக ஸ்பிளிட் ஆகுது. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டு பார்ட்டாக ஸ்பிளிட் ஆகுது. இதுவே வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அப்படியே ஒரே பார்ட். எப்பவுமே நம்ம கையை இங்கே வச்சு பார்க்கணும், இங்கிருந்து இப்படி ஒய் ஆக்சஸுக்கு வருது. அப்படி ஒய் ஆக்சஸ் பார்க்குறப்போ இது வந்து மேல், இது கீழ், இது எபோ, இது பிலோ அப்படின்னு வரும். இது வந்து எபோ. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதி இது செகண்ட் எழுதி. அப்போ தேவையான பரப்பு, ஸோ தேவையான ரிக்வயர்ட் ஏரியா பரப்பு ஈக்குவல் டு லிமிட் என்ன வருது, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ் இருக்கிறதுனால ஒய் லிமிட்டை நம்ம எடுத்துக்கணும். ஒய் லிமிட் இங்கே என்ன இருக்கு, மைனஸ் 1. வி ஷுட் நாட் சீ த எக்ஸ் லிமிட். அதே மாதிரி எங்க கட் ஆகுதோ அதான் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட் எல்லாம் கூட இருக்கு, இதை நம்ம எடுக்கக்கூடாது. அந்த மீட் பண்ற பாயிண்ட், அந்த ஏரியா ரிக்வயர்ட் ஏரியா இருக்கக்கூடிய பாயிண்ட் எடுக்கணும். அப்ப இங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடியுது. இந்த பாயிண்ட் இந்த கீழே கூட வரும், அந்த பாயிண்ட் நமக்கு எல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் வர்றப்போ ஒரு மைனஸ் 2 எல்லாம் வரும், அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த லிமிட் மைனஸ் 1, இங்க அப்பர் லிமிட் நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு, 0. அப்போ இப்ப இப்படி கை வச்சுக்கணும், ஒய்
அப்ப இது மேல இது கீழே, இது ஃபர்ஸ்ட் இது கீழே வருது. அப்ப இது இது என்னது f of x minus இங்க g of x இங்க f of y வரும் இல்லையா. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்சிஸ் இருக்கிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்சிஸ் லிமிட் y ல இருக்கிறப்ப இதுவும் y ல தான் வரும். இது இது எதோட நமக்கு ஈக்குவேஷன் y equal to x minus 2. So this equal to minus 1 to 2 x minus 2. இதுதான் f of y. Then minus g of y. G of என்னென்ன y square equal to x. அப்ப இந்த இடத்துல லிமிட் என்ன இங்க இப்ப இந்த இடத்துல y இங்க x minus 2 னு எழுதக்கூடாது. Because இங்க y ஈக்குவல் டு x மைனஸ் 2 அப்படின்னா மைனஸ் 2 இந்த பக்கம் வந்துடும், பிளஸ் 2 பிளஸ் 2 ஈக்குவல் டு x. இந்த இடத்துல y வந்து f ஆஃப் y இதுதான் f ஆஃப் y. அப்ப இந்த இடத்துல y பிளஸ் 2 பிகாஸ் த லிமிட் வந்து y ல இருக்கிறப்போ இங்க வர்ற ஃபங்க்ஷன் அந்த வேரியபிள் நமக்கு எதிர வரணும் y ல வரணும் மைனஸ். அடுத்தது என்ன இருக்குது y ஸ்கொயர் g ஆஃப் y வந்து y ஸ்கொயர் இந்த இடத்துல dy. அப்போ இந்த இன்டெகிரேட் பண்ணணும்னா y ஸ்கொயர் பை 2 பிளஸ் 2y லிமிட் என்ன டோட்டலாகவே இருக்குது மைனஸ் y க்யூப் பை 3 லிமிட் மைனஸ் 1 டு 2. ரொம்ப சிம்பிளாக தான் திங்க் பண்ணிக்கணும். இங்க y னு வந்துன்னா y வேரியபிள், இங்க x னு வந்தா x வேரியபிள், இங்க வித் ரெஸ்பெக்ட் டு y செய்யறோம். அப்ப இந்த இடத்துல வர்றதுன்னா y டேர்ம் தான் இருக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு x இருந்தோம்னா இங்க வர வேரியபிளா x ல இருக்கணும். நவ் யூ சப்ஸ்டிட்யூட் 2 ஸ்கொயர் 4 பை 2 பிளஸ் 2 இன்டு 2 4 மைனஸ் 2 க்யூப் 8 பை 3 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இங்க மைனஸ் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண ஸ்கொயருக்குள்ள 1 தான், 1 பை 2 இங்க மைனஸ் வரும் சோ மைனஸ் 2, இங்கேயும் மைனஸ் வரும் இங்க ஒரு மைனஸ் சோ பிளஸ் 1 பை 3 சோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஈக்குவல் டு இங்க 2 தென் 2 பிளஸ் 4 6 சோ 6 மைனஸ் 8 பை 3 மைனஸ் இங்க இந்த பை 1 வச்சிருக்கு சோ எல்சிஎம் என்ன 6 இங்க அப்படியே கிராஸ் பண்ணிட்டு இங்க 2ங்கறப்ப 3 டைம்ஸ் சோ 3 மைனஸ் இங்க 1ங்கறப்ப 6 டைம்ஸ் மைனஸ் 12 தென் 2 டைம்ஸ் இங்க 2 ஹியர் 6 3 இஸ் 18 இல்லையா சோ 18 மைனஸ் 8 சோ 10 பை 3 மைனஸ் இங்க 3 பிளஸ் 2 5 தென் மைனஸ் 7 சோ 7 பை 6 சோ இங்க இன்டு 2 இன்டு 2 10 டு 20 தென் 20 மைனஸ் 7 13 பை 6 ஸ்கொயர் யூனிட். We check the answer for this. Answer is 13 by 6, 9 by 2 was the upper limit. So, in the example, now 4 by 2, 2, 2 plus 4, 6, then plus 6 in the bottom row, the minus 8 by 3, it will simplify panina, we are getting the answer 9 by 2 square unit. இதுல நம்ம ஞாபகமா வச்சுக்கிறோம்னா இந்த பாயிண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த ஏரியா வந்து வித் ரெஸ்பெக்ட் y ஆக்சிஸ் இருக்கும்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தேங்க்ஸ்.